எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை நியூ வீடியோ. நான் உங்கள் அர்ஜய் ஐஷு பேசுகிறேன். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் டம்போன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டோபஸ் வெரைட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்டோபஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, அதில் இந்த டம்போ ஆக்டோபஸும் ஒன்று. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இந்த ஆக்டோபஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டோ அதே மாதிரி இதோடைய ஃபேக்ட்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம ஐஷுவாஜி பெட்கன் நெட்வொர்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் யார் யாரெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலையோ இன்ஸ்டாகிராம்லேயே போய் நம்மளுடைய ஐஷுவாஜி பெட்கன் நெட்வொர்க் ஐடியில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டம்போ ஆக்டோபஸ். இந்த ஆக்டோபஸ் ப்ரீடுக்கு விங்க்டு ஆக்டோபஸ்னு இன்னொரு பெயரும் இருக்கு. இது பார்க்கறதுக்கு மற்ற ஆக்டோபஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான தோற்றத்தில் தான் இருக்கும். இதோடைய காதுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குமா. இதோடைய காதுகள் பார்க்கறதுக்கே விங்ஸ் மாதிரி, அதாவது சிறகுகள் மாதிரியே இருக்கும். அதனால தான் இந்த டம்போ ஆக்டோபஸுக்கு விங்க்டு ஆக்டோபஸ்னு இன்னொரு பெயரும் வச்சிருக்காங்க. டம்போ ஆக்டோபஸோடைய காதுகள் பார்த்தீங்கன்னா அப்படியே யானையோடைய காது மாதிரியே இருக்குமா. யானையோடைய இருக்கக்கூடிய சைஸ் காதுக்கு பாதி அளவில் இந்த ஆக்டோபஸோடைய காது இருக்குமா, அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். இதோடைய காதை வச்சு தான் மற்ற ஆக்டோபஸ் ப்ரீடோட இந்த ஆக்டோபஸ் ப்ரீடை கம்பேர் பண்ணும்பொழுது, அதாவது ஒப்பிடும்பொழுது, இந்த டம்போ ஆக்டோபஸ் வெரைட்டி கொஞ்சம் தனித்துவமாக தெரியுது. இதோடைய காதுகள் மாதிரியே இதோட கண்கள், இதோடைய தலை எல்லாமே பெருசாக தான் இருக்கும். இந்த ஆக்டோபஸ் ப்ரீடுக்கு பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஆக்டோபஸ் குரூப்போட சார்ந்தது. இப்போ நம்ம நாய்க்குட்டிகள்னு எடுத்துக்கிட்டால் ஹவுண்டு குரூப், மினியேச்சர் குரூப் இப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான குரூப் வெரைட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி ஆக்டோபஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான குரூப்ஸ் வந்துட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டம்போ ஆக்டோபஸ் வந்துட்டு அம்பர்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் வகையில் சேர்ந்தது. டம்போ ஆக்டோபஸ் கடல் அடியில் தான் உயிர் வாழுது. இந்த ஆக்டோபஸ் ப்ரீடை பார்க்கணும்னா அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியாது. 9800 23000 ஃபீட் கடல் கீழே தான் இதை நம்மளால பார்க்க முடியும். டம்போ ஆக்டோபஸோடைய உடம்பு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு ஜெல்லி மாதிரி இருக்குமா. நம்ம ஜெல்லி எல்லாரும் சாப்பிட்ருப்போம் இல்லையா? சாப்பிடும்போது எப்படி ஒரு மாதிரி வலுவலுன்னு, தொடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த டம்போ ஆக்டோபஸை நம்ம தொடும்பொழுது ஒரு சாஃப்டாக ஜெல்லி மாதிரியே இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக இதனால் தண்ணியில் அழகாக மிதந்து போக முடியும். அதே மாதிரி இந்த ஆக்டோபஸ் ப்ரீட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷேப்லேயும் அதோடைய உடம்பை வந்துட்டு மாற்றிக்கும். உடம்பை எப்படி மாற்றுதோ அதே மாதிரி இதோடைய கலரும் மாற்றிக்குமா. ப்ரௌன் கலர், பிங்க் கலர், ரெட் கலர், ஒயிட் கலர் இப்படின்னு வித்தியாச வித்தியாசமான கலரில் இந்த டம்போ ஆக்டோபஸ் அதோடைய நிறத்தை மாற்றிக்கும். டம்போ ஆக்டோபஸோடைய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டோபஸ் அப்படின்னாலே பொதுவாக இங்க் மாதிரி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது எல்லா ப்ரீட் ஆக்டோபஸும் கருப்பு கலரில் இங்க் மாதிரி ஒன்று வெளியில் ப்ரொடியூஸ் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், சில பேர் வந்துட்டு பார்த்துருப்பீங்க வீடியோவில், யூடியூப்பில், டிவியில், இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த டம்போ ஆக்டோபஸ் இங்கே ப்ரொடியூஸே பண்ணாதான். இது கேட்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஃபேக்டாக இருந்துச்சு. ஒரு ஆக்டோபஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இங்க் மாதிரி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இந்த ஆக்டோபஸ் ப்ரீட் அப்படி கிடையாது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டம்போ ஆக்டோபஸ் எப்போ வேணாலும் வந்துட்டு குட்டி போடுமா. இந்த ஃபீமேல் பெண் டம்போ ஆக்டோபஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா சீசனே கிடையாது. ஸோ இந்த சீசனில் தான் வந்து குட்டி போடும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு சில அனிமல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இந்த சீசனில் தான் வந்துட்டு மேட் ஆகும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஆனால் இந்த ஆக்டோபஸ் அப்படி கிடையவே கிடையாது, எப்போ வேணாலும் குட்டி போட்டுக்கிட்டே இருக்குமாம். ஆனால் அது போட போட பார்த்தீங்கன்னா அது அவ்வளோவா கேரே பண்ணிக்காதான். ஆக்டோபஸ் அப்படின்னாலே பொதுவாக எடுத்துட்டால் ஒவ்வொரு சீசனுக்கு தான் அது மேட் பண்ணும். ஆனால் இந்த டம்போ ஆக்டோபஸ் அப்படி கிடையாது, எப்போ வேணாலும் மேட் பண்ணும், எப்போ வேணாலும் முட்டை போடும், எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டம்போ ஆக்டபஸ்க்கு எப்படி விங்கட் ஆக்டபஸ்னு இன்னொரு பெயர் வந்துச்சோ அதே மாதிரி ஜெல்லி ஹெட்ஸ்னு இதுக்கு இன்னொரு நிக்நேமும் இருக்கு. இதுக்கு எப்படி ஜெல்லி ஹெட்ஸ்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அதோடைய தலை பார்க்கறதுக்கு அப்படியே பெருசாக சாஃப்டாக ஜெல்லி மாதிரியே இருக்கும். உடம்பும் அப்படியே தான் இருக்கும், அதோடைய மண்டை பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஜெல்லி மாதிரியே இருக்கும். அதனால தான் இதுக்கு ஜெல்லி ஹெட்ஸ் அப்படின்னு இன்னொரு பெயரும் வச்சுருக்காங்க. சரி, இப்போ டம்போ ஆக்டபஸ் என்னெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழுது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய புழுக்கள், சின்ன சின்ன மீன் வகைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலில் அங்கங்கே பாசி மாதிரி எல்லாம் ஒட்டி இருக்கும் இல்லையா, பச்சை பசைன்னு, ஸோ அதையெல்லாம் சாப்பிட்டு தான் இது உயிர் வாழுது. அதுக்கப்புறம் இதோடைய லைஃப் ஸ்பேன், அதாவது இது எவ்வளோ வருஷம் வரையும் உயிர் வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக சொல்ல போனால் 3-5 வருஷங்கள் வரையும் தான் இதனால் உயிர் வாழ முடியும். அதுக்கு மேலே இதனால் உயிர் வாழாது. இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தியாக இருந்துச்சுன்னா மிஞ்சி போனால் 6-7 வருஷங்கள் வரையும் சொல்லலாம். பட் ஆவரேஜாக சொல்லணும்னா 3-5 வருஷங்கள் வரையும் தான் இதனால் உயிரோடவே இருக்க முடியும். பெண் டம்போ ஆக்டபஸ் பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா முட்டை வச்சுட்டே இருக்கும். ஆனால் அந்த முட்டைகளை அதை அவ்வளோவா கேர் பண்ணிக்காது, அசால்ட்டாக தான் வச்சுருக்குமா. எந்த விலங்குகள் எடுத்தாலும் சரி, கடல் விலங்குகளாக இருந்தாலும் சரி, இந்த விலங்குகள் எடுத்தாலும் அதோடைய குட்டிகளை சில நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வந்துட்டு வச்சுருக்கும். இந்த அடகாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாதுகாப்பாக தான் வச்சுருக்கும். ஆனால் இந்த டம்போ ஆக்டபஸ் அப்படி கிடையாது. மற்ற ஆக்டபஸ் பிரீட்ஸ் கூட நல்லா கேரிங்காக தான் பார்த்துக்குமே தவிர டம்போ ஆக்டபஸ் மாதிரி அவ்வளோவா கேர்லெஸ்ஸாக இருக்காது. ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் டம்போ ஆக்டபஸோடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ஸும் இதை பற்றி ஒரு சில ப்ரீட் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.